ஹாய் வணக்கம் நமஸ்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வது நான் உங்கள் மோஹித் எம்பி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோர்னமெண்ட். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ 400 சப்ஸ்கிரைபர் அடித்தா வந்து ஸோ டோர்னமெண்ட் வந்து எல்லாம் வந்து ரூல்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ரூல்ஸில் சில பல சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ்ஸு இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆனால் 15 ஸ்குவாட், அதாவது நான் இப்போ வந்து இந்த வாய்ஸ் கொடுக்குறது, அதாவது நேற்று உங்களை பொறுத்த வரைக்கும் இது நேற்று 10:20 PM. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்குவாட் வந்து டோட்டலாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 15 ஸ்குவாடோட நேம் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எங்கேடா போச்சு பேப்பர்? டே பேப்பர் தம்பிங்களா? டே உங்களை நம்பி தான் இருக்கேன். ஆ, இதோ இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்குவாடோட நேம்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கலந்து போகிற டீம் யார் என்னடா இது? ஆ, ஃபஸ்ட்டு கலந்து போகிற டீம் யார் பார்த்தீங்கன்னா, டிஜி கேமர்ஸ், பிராங்கர்ஸ், கேடி பாய்ஸ், ஃப்ரீ ஃபயர் கேமிங், 100% காட் மோட்ஸ், அல்ட்ரா பாட்ஸ், ஆண்ட்ரோ கேமிங், டீம் கிங்ஸு, அதுக்கப்புறம் இங்கே 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 ஒயிட் ஆர்ட் கேமிங், பிஎம்ஆர், எஃப்எஃப் தமிழன், TN72 கிங்ஸ், பிகாச்சியூ, பா பிகாச்சு நீ ஜெயிச்சிருவா, ஆனால் டவுட் தான். ஸோ பிஜிஆர் கேமிங், டீம் அவெஞ்சர்ஸ், கேகேவி கிங், ஸோ இவங்களாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் வந்து ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகிடும் நம்புகிறேன். ஓகே, அது வந்து முடிச்சாச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் வந்துடும். ஸோ இது ஸோ போன வீடியோ எனக்கு நீங்கள் நிறைய டவுட் கேட்டீங்க டெலகிராமில். ஸோ நிறைய அந்த எல்லா டவுட்டுக்கும் நான் வந்து கிளாரிஃபிகேஷனாக வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டோர்னமெண்ட் போன்னு கேட்டிங்க. மே 1st, ஸோ மே அந்த ஃபைனல் ப்ளஸ் அந்த இதில் வந்து மாற்றம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போன வீடியோ நம்ம வந்து 12 சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து இப்போ 16 ஆகிட்டோம். ஸோ அதை நாங்கள் வந்து டெலகிராம் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 16 மாற்றணும். ஸோ இப்போ வந்து 15 டீம் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 16 டீம்ஸா, ஸோ 16 டீமுக்கு நம்ம வந்து மேட்ச் போடுவோம். ஸோ அதை வந்து 8 வினர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ 8 வினரில் மேட்ச் போட்டால் 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 வந்து அது வந்து செமிஃபைனல்ஸ் மாதிரி, அதிலே யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ ஃபைனல்ஸு. ஸோ அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் நம்ம வந்து இது செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ கேரக்டர் ஸ்கில்ஸ் டே. அட்லீஸ்ட் நான் ஒரு ஆண்ட்ரோ கேரக்டராக வச்சுக்கலாமான்னு கேட்கலாம், அதுக்கும் வாய்ப்பில்லை. நாங்களே வந்து கேரக்டர் ஸ்கில் நாங்கள் வந்து நோவில் வச்சுருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ சில பேர்கிட்ட ஹூக்காங் இருக்கலாம், சில பேர்கிட்ட M124 இருக்கலாம், சில பேர்கிட்ட கப்பிலாக இருக்கலாம், சில பேர்கிட்ட அலாக் இருக்கலாம், சில பேர்கிட்ட எதோ இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பேர்கிட்ட வந்து அது இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணமால ஸோ கொஞ்சம் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ இது வந்தாலும் ஸோ அதே இவன் வேறு டப்புன்னு அந்த கேரக்டரை போட்டு ஹெல்த் ஏற்றிட்டான்டா, இவன் வேறு டப்புன்னு ஹூக்கு அங்கே யூஸ் பண்ணிட்டான்டா, ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரூல்ஸு நாங்கள் முடிவு பண்ணுது. ஸோ நோ பேர் என்ன, நோ கேரக்டர் ஸ்கில்ஸ். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ கன் ஸ்கின் டே. கன் ஸ்கின் டே என்கிட்ட இருக்கிற எவ்வளோ கன் ஸ்கின், நல்ல கன் ஸ்கின்ரா, அதை ஏன்டா ரிமூவ் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக சொல்கிறேன். ஸோ ஒரு நார்மல் MP40 எவ்வளோ தரும், 23-17 என்கிட்ட டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்குது, அதனால் எனக்கு வந்து 23-17 தான் தரும் வழக்கமாக டேமேஜ். ஆனால் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து கோப்ரா M40 வச்சுருக்கீங்க, ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு நினைக்கிறேன், ஒன்றும் தெரியலையே, அதுதான். அப்புறம் அந்த கோப்ரா M40 வந்து 29 டேமேஜ் தரும். ஸோ அப்புறம் வந்து எந்த ஸ்கின் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஸ்கின்னே இல்லாதவங்க M40 ஸ்கின்னே இல்லைனா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைனா அந்த M1HH7 உங்ககிட்ட ஸ்கின் இல்லை, ஆனால் வந்து அந்த ஆப்னன் கிட்ட வந்து ப்ளூ கலர் M1HH7 ஸ்கின் இருக்குது. ஸோ அப்போ வந்து யார் ஜெயிப்பானு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா வந்து M1HH8 வந்து 2 புல்லட்டில் வந்து இப்போ முடிக்கிறது இல்லை, ஆனால் வந்து ப்ளூ கலர் M1HH8 வந்து முடிச்சிருது. ஸோ அதுவும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயனால தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நோ கன் ஸ்கின்ஸ். ஸோ எல்லாத்தையும் அதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நோ கன் ஸ்கின்ஸை நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்படி ஸோ அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ டீம் அப். ஸோ டீம் அப் ஆகக்கூடாது. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸோ டீம் அப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ரெண்டு டீமும் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று சொல்லிடுறேன். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து கன் ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா உங்கள் ஸ்குவாடில், ஸோ கன் ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களால உங்களோட இந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் குறையும். ஸோ அவங்கள வந்து டோட்டலாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டீங்க, ஏன்னா வந்து நீங்கள் ஒன்றும் அந்த கேரக்டர் ஸ்கில் வைக்கலல்ல. ஆனால் அதுவும் நீங்கள் வந்து ஃபைனல்ஸில் நீங்கள் எல்லோரும் வந்து கேரக்டர் ஸ்கில் அந்த கேரக்டர்
நீங்கள் அந்த அந்த வெப்பனில் இருக்கிற கன் ஸ்கின்லாம் நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ ஸோ அந்த எதிரில் வந்து இருக்கிற டீம் வந்து கேரக்ட் அந்த கன் ஸ்கின்னே வந்து வைக்காமல் வந்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான், ஸோ நீங்கள் ஜெயித்தா கூட கேரக்ட் நீங்கள் அந்த கன் ஸ்கின் வச்சுட்டு ஜெயித்தா கூட, ஆனால் வந்து ஆப்பரேட்டர் வந்து அவங்க வந்து கன் ஸ்கின் எக்யூப் பண்ணல, ஸோ அப்படி வந்து கன் ஸ்கின் வச்சவங்க வந்து ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து 10 ரூபா ரிட்டன் கோட் சென்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், ஸோ எல்லாேருக்கும் வந்து ஈக்குவலிட்டி கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப மெயின். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து கன் ஸ்கின் எடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் இப்போ சொன்னது வரைக்கும். ஸோ அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எமோட் போடக்கூடாது. ஸோ நாக் ஆகிட்டு எமோட் போடக்கூடாது. ஸோ நாக் ஆகிட்டு மறுபடியும் சொல்கிற எமோட் போடவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து நாக் ஆகிட்டு எமோட் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து கோவம் வந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஏன்னா வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் காமாக விளையாடுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து எமோட் வந்து ரூலில் இல்லை. ஸோ நீங்கள் எமோட் வந்து போடவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லிமிட்டட் அமௌவோ அன்லிமிட்டட் அமௌவோட அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் லிமிட்டட் அமௌண்ட் நோ தான். ஸோ எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாகிங்க ஜாலியாகிங்க. ஆனால் வந்து இந்த இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா வந்து நோ கேரக்டர் ஸ்கில்லு நோ கன் ஸ்கின்னு. ஸோ உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஸ்கில்ஸ் அதுதான் உங்களை இப்போ காப்பாற்ற போது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சோட ஃபிக்ஸஸ். ஸோ அது வந்து என்னென்ன டைமில் நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த குவாலிஃபயர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஸ்டார்டாக சொல்லணும்னா நாக் அவுட் மேட்ச். உங்களுக்கு எல்லா மேட்சஸும் நாக் அவுட் மேட்சஸ் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 16 டீம். ஸோ அந்த 16 டீமில் நாங்கள் வந்து நாளைக்கு, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாங்கள் வந்து அந்த குழுக்கள் முறையில் வந்து நாங்கள் வந்து என்னென்ன டீம் வந்து எந்த டீமோட மோதுது நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது சொல்லிடுறேன். ஸோ மே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 4 டீம்ஸ் இருக்கும். ஐ மீன் ஃபஸ்ட்டு 8 டீம்ஸ், அதாவது டோட்டலாக வந்து 16 டீம்ஸ். ஃபஸ்ட்டு 8 டீம்ஸு 4 மேட்சஸ்ஸு அது நாங்கள் வந்து மே ஃபஸ்ட்டு வைப்போம். ஸோ அடுத்த 4 மேட்சஸ், ஸோ நெக்ஸ்ட் 4 மேட்சஸ் இருக்கும்ல அது நாங்கள் வந்து மே 2nd வைப்போம். ஸோ மே 2nd வச்சுட்டு மே 3rd வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் வந்து லீவ் விட்டுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸை பார்த்திங்கன்னா 8 டீம் இருக்கும். ஸோ அந்த 8 டீமுக்கு வந்து 4 மேட்சஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த மே 4th வந்து 2 மேட்ச் வைப்போம். மே 5th வந்து 2 மேட்ச் வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மே 6th நாங்கள் வந்து லீவ் விட்டுருவோம். ஸோ அதில் வந்து கிடைக்கிற அந்த அந்த 4 டீம் இருக்கும்ல, ஸோ அதான் செமிஃபைனல்ஸ். செமிஃபைனல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மே 7th வந்து செமிஃபைனல்ஸ், அதாவது அந்த 2 டீம். ஸோ மே 7th வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மே 8th டோட்டல் லீவ். ஸோ அந்த மே 9th வந்து எந்த டீம் வந்து ஜெயிக்குதோ ஸோ அந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் மோதும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த அந்த ஃபைனல்ஸில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10 ரூபா ரெடியும் கோடி ஈச்சுன்னு தெரிவித்து கொள்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் நம்ம அந்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேப். ஸோ மேப் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ஸோ செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ், ஸோ பெரும்புடா ரீமாஸ்டர்டு. ஸோ அதுக்கு நடுவில் நடக்கிற குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து கலஹரி. ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற குவாலிஃபைஸ் வந்து பெரும்புடா மேப்பு. ஸோ அதான். ஸோ மூணு விதமான மேப். ஸோ நீங்கள் வந்து கலரி மேப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கலரி மேப் ஃபஸ்ட்டு ரூம் மேட்ச்சில் இருக்கும். ஸோ அதுதான், அதனால் மூணு மேப்பு. ஸோ பெருகட்ரின்னு ஒன்று இருந்திருந்தால் பெருகட்ரி வச்சுருக்கலாம், ஆனால் பெருகட்ரின்னு ஒன்று இல்லை. ஸோ அந்த ஒரு காலத்தால் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 6 குவாலிஃபையர்ஸ் வந்து பெரும்புடா, குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து கலஹரி, செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து பெரும்புடா ரீமாஸ்டர். ஸோ நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கிளாஷ் கோட் டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ இப்போ கலந்துருக்கிற 16 டோர்னமெண்ட் எப்படியோ வந்துடுவாங்க, ஆனால் 16 மெம்பர்ஸ் எப்படியோ வந்துடுவாங்க அது எனக்கு தெரியும். ஐ மீன் 16 ஸ்குவாடு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படியாவது வந்துடுவாங்க அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஆனால் வந்து இது உங்களுக்கு ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ரூல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடாது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப மெயின். ஸோ பிரேக் பண்ணால் வந்து உங்களோட டீமே நீங்கள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கோம். என்ன ஆனால் ஒரு இதுதான்பா 458 சப்ஸ்கிரைபர்ஸ் பா. இப்போது இல்லை இப்போ தான் 400, நேற்று தான் 400 அடித்தோம். 500 கண்டிப்பாக ஒரு 1-2 மாதத்தில் அடிச்சிடலான்னு பார்த்தேன். டே மோஹித்தே நீ இரு, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த டெய்லாக்கு. மோஹித்தே நீ இரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம்டா. நீ வீடியோ போட்டுக்கிட்டே இரு, நான் வர்றேன், நாங்கள் வர்றோம், சப்போர்ட் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அப்படி ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன் மறக்காமல்.
ஸோ அவள்தான் கைஸ் இந்த ரூல்ஸ் பிடிச்சிருவோம் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ லேட்டர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.